சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஆட்களை தான் பாக்குறீங்க கேட்டா ஒரு ஆளுக்கு 1500 கோடி ரூபா கொடுக்குறோம், 2000 கோடி ரூபா கொடுக்குறோம்னு கதை விட்றீங்க. அப்புறம் மாதிரியா இருக்கு, ஒரு நடிகருக்கு 1000 கோடி கொடுக்குறீங்க, 1000 கோடி வாங்கினாங்க அவர் ஏங்க எப்படி உட்காந்து 1000 கோடி எத்தனை தொழிற்சாலை ஆரம்பிச்சிருந்தா தமிழ்நாட்டு பட்ஜெட் எப்படி பட்ஜெட் இல்லாத காரணத்துல வந்து விட்டா ஆடுறீங்க 10000 கோடி அது மக்களுக்கு சேவை பண்றதுக்கு இவ்வளவு பெரிய பணத்தை விட்டுட்டு வர்றாரு, அவ்வளவு பெரிய தியாகி அவர். சரி, இவ்வளவு பெரிய பணத்தை இது பண்ணாரு அவர், எத்தனை தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சு மக்களுக்கு வறுமையை போக்குற வாய்ப்பு கொடுங்களேன். ஏங்க இவ்வளவு பணத்தை என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு படத்துக்கு 1500 கோடி வாங்கிருக்கீங்க, 1000 கோடி வாங்கிருக்கீங்க. செய்திமன நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல மருத்துவர் காந்தராஜ் இருக்கார். சார் வணக்கம். சரி, ஏன் சார் தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு உடல்நலம் சரியிருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பார்த்துருக்கலாமே அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கு. பொருளாதார அடிப்படையில் வர்றதாங்க. நீங்க வந்து பார்க்கறதுலாம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஆட்களை தான் பாக்குறீங்க கேட்டா ஒரு ஆளுக்கு 1500 கோடி ரூபா கொடுக்குறோம், 2000 கோடி ரூபா கொடுக்குறோம்னு கதை விட்றீங்க. நம்புற மாதிரியா இருக்குது, ஒரு நடிகருக்கு 1000 கோடி கொடுக்குறீங்க, 1000 கோடி வாங்கினாக்கா அவர் ஏங்க எப்படி உட்காந்து 1000 கோடி எத்தனை தொழிற்சாலை ஆரம்பிச்சிருந்தா தமிழ்நாட்டு பட்ஜெட்டே போடலாம். பட்ஜெட் இல்லாத காரணத்துல வந்து விட்டா ஆட்டுறீங்க 10000 கோடி அது அவங்களும் ஆமான்னு போக்காத தன்னுடைய செல்வாக்கு பெருசா இருக்குதுங்கிறத காட்டிக்கிறது ஆமான கதை விட்டுறேன். ரெண்டு படங்கள், ரெண்டு பெரிய ஸ்டார் படங்களை படம் போட்ட உடனே என்ன சொன்னீங்க? ஒரே பூனே ஷோவில் 1500 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன். அது அப்புறம் இன்னொரு நடிகருடைய படத்தை போட்டீங்க, அதையும் மிஞ்சி விட்டு இந்த படத்தினுடைய வச்சுருவோம், 2000 கோடி இருக்கு. இதுக்கே நேரம் சரியிருக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா பில்கேட்ஸ் போன்றவர்களா, அம்பானி போன்றவர்கள், அதானி போன்றவர்கள்லாம் எதுக்குங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி பல வருஷங்கள் போராடி பல ஆயிரக்கான தொழிலாளிகளை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு நடத்துறாங்க? இந்த நடிகர்களை போட்டு ஒரு படத்தை எடுத்தா முடிஞ்சு போச்சு, ஒரு 2 நாள் 1000 கோடி வருது. லேபர் ஸ்ட்ரைக் இல்லை, சினிமா தியேட்டர் கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு ஒரு இந்திய தமிழ் படங்கள் வந்து வசூல் கொடுக்குதுன்னா உலகமே தமிழ் படம் வச்சு அந்த நடிகர்கள் வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இல்ல கதாளந்தீங்க? இப்ப என்ன மாதிரி சில கிறுக்கு பிடிச்சவங்க ஏதாவது சொல்ல போய் அப்புறம் விஷயம் வெளியில வந்தது, அந்த நடிகர்கள் இன்னைக்கு என்னானாங்க? அதெல்லாம் கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு காசு விட்டுட்டு வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. விட்டது கதை வெளியே வந்துருச்சு, கட்டிக்காரன் புலகு வெளியே வந்துருச்சு. சரி, அரசியல் சினிமா போயிடுச்சு. சினிமாவில ஏன் சார் நீங்க யோசிக்கலாம்ல, அவ்வளவு பெரிய ஸ்டார்டம் விட்டுட்டு வரணும்னா மக்களுக்காக சேவை பண்றதுக்கும் ஒரு பக்கம் இருக்கலாம். மக்களுக்கு சேவை பண்றதுக்கு இவ்வளவு பெரிய பணத்தை விட்டுட்டு வர்றாரு, அவ்வளவு பெரிய தியாகி அவரு. சரி, இவ்வளவு பெரிய பணத்தை இது பண்ணாரு அவர், எத்தனை தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சு மக்களுக்கு வறுமையை போக்குறாரு, ஒரு வாய்ப்பு கொடுங்களேங்க. ஏங்க இவ்வளவு பணத்தை என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு படத்துக்கு 1500 கோடி வாங்கிருக்கீங்க, 1000 கோடி வாங்கிருக்கீங்க. சரி சார், 1500 கோடி நான் வாங்கிட்டேன், மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது இந்த ஒரு கொடுத்துருக்கலாமே 150 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு சின்ன ஸ்கூல் கட்டினீங்களா, ஒரு காலேஜ் கட்டினீங்களா, ஒரு அனாதாசிரமம் கட்டிருக்கீங்களா, என்ன பண்ணிருக்கீங்க? அதுக்குதான் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்குல்ல சார். அப்போ உங்களை நீ வந்து கொடுக்க மாட்டேன். ஓ, விஜயகாந்த் இருக்காருங்க, சரி, அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல? மக்கள் பணியை செய்யறதுக்காக மக்களுக்கு நல்ல விஷயம். அவருடைய அம்பா ஆண்டாள் அழகருக்க இது அந்த திருமண மண்டபம் வந்து அந்த மேம்பாலம் வர்றது வரும்போது அது இடிக்க வேண்டியது. ஆமா, இடிக்க கூடாதுன்னாரு. அதுக்கு இந்த மேம்பாலத்தையும் இடத்த பார்த்து சொன்னார். தன்னுடைய கட்டடத்துக்காக, தன்னுடைய திருமண மண்டபத்துக்காக மக்களுக்கு பயன்படுகின்ற மேம்பாலத்தை வந்து இடத்த மாத்துன்னு கேட்டாங்க. கவர்மெண்ட் கிளைனா அதில் முடியாதுன்னு நினைச்சு அப்ப எனக்கு காம்பன்சேஷன் 8 கோடி ரூபா வாங்கிக்கிட்டாரு. ஒன்னு இலவசமா கொடுக்கலாம், மக்களுக்கு சேவை செய்யறவரு மக்களுக்காக இருங்க. நீங்களும் நானும் வேற, நாம வந்து மக்களுக்கு சேவை செய்யறோம்னு பொதுமக்கள் ஒரு ஆள், பொதுமக்கள் ஒரு ஆள் நான் காசு நான் வந்து அது மாதிரி நான் வரல. நீங்க என்ன சொன்னீங்க? மக்களுக்காக உழைக்கிறேன், மக்களுக்காக 8 கோடி ரூபா போனா போதுன்னு போகலாம். 8 கோடிய வாங்கிக்கிட்டு உடனே கட்சி ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, என்ன பண்ணலன்ற ஒரு பக்கம் கேள்வி. என்ன பண்ணாருங்கிறது சொல்லுங்க. இப்போ வரைக்கும் மக்களுக்கு இப்போ வரைக்கும் போனா உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. என்ன உணவு திட்டம்? எங்க எங்க போட்டாரு? 3 வேளை சாப்பாடு போடுங்க. எந்த டைம்ல யாருக்கு போட்டாரு? யாருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவங்க மண்டபத்துல வேலை பார்க்கற மக்களுக்கு வரல, அவரை படத்தை புக் பண்ண வரவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. எல்லா இடத்துலயும் நான் போடுறேன்,
இதே சூர்யா படத்துக்கு நீங்க போய் நடிச்சு பாருங்க தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், இசைங்கிற படத்துல அவருடைய படத்துல நான் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி அவனு சோறு போட முடியாது. கமல் படத்துல நடிச்சேன், ரவிச்சந்திரன் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் படத்துல சாப்பாடு நடத்து அவ எஜய சூர்யா சாப்பாடு பக்கத்துல கிட்ட நிக்க முடியாது. உலகத்துல பறக்கிற அத்தனை பிராணிகளையும் வருவலாவும் குழம்பாவும் ப்ரொடியூசர்ல இருந்து கீழே லைட் பாய் வரை ஒரே சாப்பாடு, அத்தனை பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும். நிறைய நடிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார், அவங்க எல்லாம் விளம்பரப்படுத்தல சார், அவங்க எல்லாம் விளம்பரம் எஜய சூர்யா வந்து நான் இந்த மாதிரி சோறு போட்ட சொல்லலை சார், இவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, செஞ்சதை சொன்னார். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் தான் ரோட்ல பூத்துக்கிட்டு தான் அந்த கிழவிட்டு போய் உடனே அவளுக்கு ஒரு ₹100 கொடுத்துட்டு. அப்ப எதனால கருப்பு எம்ஜிஆர்ன்ற ஒரு பேர் வந்து விஜயகாந்த் தான், அது கரெக்டான பேரு. எம்ஜிஆர் மாதிரி சென்னை விளம்பரம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவரு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, மக்கள் நல்ல கூட்டணி வச்சாரு, அத்தனை கட்சி வந்து அவரோட கூட்டணியில சேர்ந்தாங்க. என்ன என்ன ஆச்சு, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அவரை, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க அதுல விழுந்திருந்தாங்க. இருந்தாலும் ஒரு போட்டி கடுமையான போட்டி கொடுத்துருந்தாங்களே, போட்டி கொடுத்து எத்தனை இடத்துல இது பண்ணாரு. கரெக்டா அந்த தேர்தலில் தான் திமுக அதிமுக ரெண்டு பேர் தான் எனக்கு தெளிவா தெரிஞ்சு அந்த எலெக்ஷன்ல தான் மக்கள் நல கூட்டணி வச்ச போது வைகோல இருந்து அத்தனை பேர் இல்ல அவர் ரெண்டு பேசாங்க, திருமாவளவன்ல இருந்து அத்தனை பேர் இல்ல போய் சேர்ந்தாங்க. ஒரு சீட்டு வரலையே, ஒரு ரெண்டு இடத்துலயா ஜெயிச்சிருக்கணும், ஒரு சீட்டு வரல. நீங்க சப்பா கட்டு கட்டுறீங்க, இதனாலதான் ஜெயிச்சாங்க, அது உங்க வளர்க்காது, இதனாலதான் அவர் வந்தார். சினிமாக்காரன் ஒண்ணு ஏத்தி விடுவீங்க, அது இல்ல சார், அதெல்லாம் இல்ல. பொதுவா நான் சொன்னேன், இப்ப நம்ம டானியல் பாலாஜி அவர்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுல மக்களோட கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு பிடிச்ச நபர்கள் எல்லாம் எங்களை விட்டு பிரியறாங்க, இதுக்கு என்ன காரணம், இது வந்து தமிழ் சினிமாவில இல்ல தமிழ்ல இந்த கிளப் எதனா சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது நீங்க ஹார்ட் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கா, வம்சாவடியில வந்ததுன்னா தடுக்கிறதுக்கான இல்ல, இந்த மாதிரி மந்த்லி ஒரு கேம்ப் வாட்ச் பண்ணலாம்ல. எங்க எத்தனை மருத்துவமனைகள் நடக்குதுங்க, ஹார்ட் செக்அப் வந்து இன்னைக்கு வந்து தெருவுத்தரும் நடந்து தெருவுத்தரும் நடந்து போங்க. இப்போ கம்ப்ளீட் பாடி செக்அப் பேக்கேஜ் அப்படின்னு போட்டு எவ்வளவு சீப்பா பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி மன அழுத்தம் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ண முடியும், 45 வயசு படகுலகம் முடிஞ்சு போச்சு, வேட்டையாடு விளையாடுக்கு அப்புறம் அவரை பத்தி காணும் பிரைம் டைம், அந்த நேரத்துல தான் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பம் வந்துருச்சு, சம்பாத்தியம் இல்லை, படங்கள் இல்லை, என்ன வேற தொழில் தெரியல, வீட்டில் உக்காந்துருக்குறோம், காலைல எழுந்திரிச்சா என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ண முடியும். இப்போ வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு, ஒரு வாட்டி வந்துட்டா கூட அடுத்து எப்போ வாய்ப்பு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தொழில்லையே அதுதான் பிரச்சனை. இது இதுக்கு எதனாச்சும் ஒரு முயற்சி பண்ணலாம்ல, ஓ சீசனல் தாங்க, நட்சத்திரம்னு ஏன் சொல்றோம், இரவில் மட்டுமே ஜொலிப்பவர், பகலில் காணாம போயிடுவாங்க, அவ்வளவுதான். பியூ சின்னப்பா விட பெரிய நடிகை உண்டா, நம்பர் ஒன் ஸ்டார், அப்பேற்பட்ட ஸ்டார், பாட்டு பாடணும்னாக்கா அவர் ஸ்டண்ட்னு அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு நீங்க மங்கர் கரைச்சின்னு ஒரு படத்துல சிலம்ப சுட்டுவார் பாருங்க, கூகுள்ல போட்டு பாருங்க, 8 பேர்த்துக்கிட்ட சண்டை போடுவாங்க, அதுல கத்தி எடுத்து வீசும் அவருக்கு, அந்த சிலம்ப சுத்துற வேகத்தை அந்த கத்தி எகிரிட்டு அந்த மாதிரி சிலமா அப்படி சுத்துவார், கிட்ட கூட போகல, அந்த மாதிரி ஏழுச்சை வல்ல வந்து பண்ணியிருந்தார். பட உலகம் வாய்ப்புகள் சமூக கதைகள் வந்த உடனே இவங்கெல்லாம் வந்து அந்த ராஜா ராஜ பாட்டு போட்ட ஆட்டு அடிபட ஆரம்பிச்சார். இந்த தியாகராஜ பாத்திரம் அப்படிதான் போனார், இப்போ சமூக படத்துல ஒன்று வந்து வந்தார், புதுவாழ்வுன்னு எடுத்தார், சொந்த படம், ரிக்ஷாக்காரனா வருவார், ஒரு கருப்பு ஜிப்பா போட்டுக்கிட்டு பைஜாமா போட்டுக்கிட்டு ரிக்ஷா எவன் எடுக்கிறான், அது மாதிரி சீன்லாம் நடிச்சார். சமூக கதைகள் வந்த உடனே இவங்க எல்லாம் அப்பா பல பேர் மாறதா காணாம போனாங்க, டிஆர் மகாலுமெல்லாம் அப்படி போனவங்க காணாம போனாங்க, கோல வச்சுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாமே அதுதான். சினிமா தொழிலே அப்படிதான், ஒரு அந்த ஒரு சீசன் முடிஞ்ச உடனே காலி. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சினிமா துறை என்றதாலே மன அழுத்தம் தான் ஒரு பக்கம், அதுதான் சந்தோஷம் கிடையாது. அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு, மக்கள் மத்தியில கிடைக்கிற வரவேற்பும் புகழும் ஒரு இதுவும், ஏதோ ஒரு படத்தை ஒரு அரைக்கா சீன் நடிச்சிருந்தாக்க அவரை வாழ்க்கை வரலாறு போட்டுருக்கீங்க. டேனியல் பாலாஜி என்ன ஒரு எத்தனை பேத்துக்கு தெரியும், முக்கியமான பாத்திரங்கள் நடிச்ச ஒரு வில்லன், 2-3 படங்கள்ல ஒரு பட்டத்தையும் அவரை வச்சுக்கிட்டு இப்ப 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ் சினிமா உலகையே புரட்டி போட்ட மாதிரி பேசுறீங்க. ஏன் எதனால அந்த பேச்சு வருதுன்னா, நமக்கு மனசுக்கு பிடிச்ச நபர்கள்லாம் நம்மளை விட்டு இந்த காரணத்தினால இறந்து போறாங்களே. அதே வேட்டையாடு விளையாட்டுல அவர் கூடவே இன்னொருத்தர் நடிச்சார், ஆமா, அதை அந்த வில்லன் வந்து ரெண்டு பேர் வருவாங்க, இன்னொருத்தரும் உங்களுக்கு பேரே தெரியல, ஏன் தெரியல, அவரும் தானே கஷ்டப்பட்டு நடிச்சார், தெரியலையே உங்களுக்கு. அதனால இந்த சினிமாவில் வந்துட்டாவே ஒரு ஊடகங்கள் வந்து கொடுத்த மரியாதை இவ்வளவுதான் கிடையாது,
நம்ம வந்து அரசியல் தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு சினிமாக்காரர்கள் பின்னாடி போனது காரணம் கூட ஒரு படத்துல வந்துட்டாவே போதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு இவர் தான், அவருடைய முட்டாட்டி இவர் தான், அவருடைய எல்லாருமே சொல்றதை தாண்டி நமக்கு மனசு பிடிச்சிருக்குல்ல விளம்பரப்படுத்தி தண்ணி தானுங்களே வந்து. இன்னைக்கு அந்த காலத்துல பெண்களுக்கு வேற என்ன பேச்சு, அந்த படத்துல பாரு எப்படி ரெண்டு பேரும் என்ன மாதிரி இருக்குமா, இதுதான் பேச்சு. இன்னைக்கு அது இல்லவே இல்லையே. சீரியல் நடிகர்கள் நடிகர்கள் அவங்க பேரே போடாததுனால அவங்கள நம்ம பாத்திரமா தான் பாத்துட்டு. அவங்கள வந்து பாத்திரமா தான் அவங்க வந்து அவங்க விழாக்கள் நடத்துறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அந்த விழாக்கள்ல கூட அவங்க நடிச்ச பாத்திரத்தின் பேர்ல தான் அவங்களை சொல்றாங்க, அவங்க சொந்த பேரை சொல்றாங்க தெரியுமா. அந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை இதெல்லாம் அதெல்லாம் நம்ம பேசிட்டு திருமணம் எல்லாம் அதை பத்தி நம்ம கவலையே படல. ஆனா அதே சமயத்துல சினிமானாக்கா திருவிழா மாதிரில நடிகருக்கு திருமணம் ஹெட்லைன்ஸ் அப்போ இந்த பக்கத்துல பார்க்கும்பொழுது மாரடைப்பும் திடீர் மாரடைப்பும் ஏற்படுறது இல்ல சார். அது என்ன மாரடைப்பே திடீர் தான், அப்புறம் எப்படி அப்போ ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தா செகண்ட் அட்டாக் தேர்ட் அட்டாக் வந்தாலுமே பொதுவா மூணு அட்டாக் மேல காப்பாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்த உடனே பொதுவா ஃபர்ஸ்ட் அட்டாக்கே சிவியரா வந்தோம். அது எங்க இருந்த ஏஜ் குரூப் மோர் டேஞ்சரஸ் எங்க மீன்ஸ் அது இளமையா ரொம்ப இளமையா இருக்கும் போது வந்ததுன்னா காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன பண்ற முதியவர்களுக்கெல்லாம் வந்ததுன்னா ஹார்ட் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும், மெதுவா கஷ்டப்படும், அது கஷ்டத்தை சொல்லிடும், ரிவைவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஹார்ட் கொடுக்கும். பட் இள வயசுல 30 வயசு 40 வயசுல எல்லாம் வந்ததுன்னா டப்புன்னு. அப்ப எதனால யங்ஸ்டருக்குலாம் ஏன்னா அது அந்த அளவுக்கு அது ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகே ரெண்டாவது இவங்கெல்லாம் உங்க நீங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க, எக்ஸசைஸ் ஜிம்மு கிம்முன்னு போட்டு தசைகள் வந்து ரப்பர் மாதிரி இருக்கணுங்க, ரப்பர் மாதிரி இருக்கணும், நீங்க இரும்பு மாதிரி பண்ணிடுறீங்க, இருக்கமா கிடற மாதிரி இரும்பு மாதிரி பண்ணிடுறீங்க, சுருங்கி பிரியணும், சுருங்கி பிரியணும் போறதே தப்பு. வேறெல்லாம் மடக்கிறேன்னா இந்த இங்க இருக்கிற சின்ன சின்ன சதைகள்லாம் அப்படியே இப்படி இழுக்குது, சுருங்குது, சுருங்கும்போது இப்படி கைப்பிடி மடங்குது, அது அந்த சுருக்கத்தை அந்த சுருக்க விட்டாச்சுன்னா டக்குன்னு வெளியே விரல் வருது. அந்த சுருங்கிறதுக்கான அளவுக்கு அது ரப்பர் மாதிரி இருக்கணும், எலாஸ்டிக் நேச்சர் இருக்கணும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி இரும்பாக்கி இப்படி அப்படி நிக்கிறீங்க, அப்படியே அந்த மசல்லாம் அப்படியே நிக்குது. இப்போ ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் ஒரு ஆள் 40-38 வயசுல போய் சேர்ந்து இறந்துட்டாரு. அந்த புனித் ராஜ்குமார்லாம் அப்படிதான், என்ன மாதிரி எக்ஸசைஸ் புனித் ராஜ்குமார் பம்பா பாக்கியா எல்லாம் பயங்கர எக்ஸசைஸ். டாக்டர் சேதுராமன் சொல்லிட்டு சந்தனம் படத்தை நடிச்சிருப்பார் அப்புறமே இதெல்லாம் தேவை. இதெல்லாம் அந்த ஜிம்முக்காரங்க வந்து அதெல்லாம் ஒழுங்கா சொல்லணும். நானும் அதெல்லாம் பண்ணுவேன், கல்லூரி காலத்துல இந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்தா அப்புறம் தான் சொன்னாங்க இந்த வேலையெல்லாம் வச்சு விட்டு பேசாம. சார் இப்போ வந்துட்டு குழந்தைகள் தாண்டி 20 வயசுல இருந்து 25 வயசுக்கு வந்துட்டு என்ன மன அழுத்தம் காரணம், ஒரு லவ் பிரேக்கப்னால ஒரு பக்கம் டிப்ரெஷன் போறாங்களா இல்ல படிப்பு எதிர்காலத்தை பத்தியே பயங்க. எதிர்காலம்னா வாழ்க்கை துணை வந்து அப்போ எல்லாம் வந்து என்ஜினியரிங் படிச்சா டாக்டருக்கு படிக்கிற, நான் படிக்கும் போதெல்லாம் ஃபைனல் இயர் வரும்போதே எங்களுக்கு வந்து போஸ்டிங் எல்லாம் வராங்க. ஓகே கவர்மெண்ட்ல இருந்து வந்து கேட்பாங்க, முடிச்ச உடனே சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் 1 வருஷம் 6 மாசம் இருக்கும் போதே வந்துடும். ஹவுஸ் எஜென்ட் பண்ணும்போது தேர்ட் போஸ்டிங்கிட்டே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து உட்காந்துருவாங்க, சார் கவர்மெண்ட்ல சம்பளம் எவ்வளவு கொடுக்குறோம் அது இது மாட்டே நடுவோம். ஏன்னா எங்களுக்கு பிரைவேட் ப்ராக்டிஸ்ல எக்கச்சக்கமான காசு, யாரும் வரமாட்டேமா, கவர்மெண்ட்டுக்கு வர கெஞ்சுவாங்க அந்த மாதிரி இருக்கு. இப்ப நான்லாம் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமா நான் வந்து கவர்மெண்ட்ல சேர்ந்தேன், இல்லை அதாவது சின்ன காரணங்களா நான் சென்னையில இருக்க வேண்டியது, சென்னை செங்கல்பட்டுக்குள்ளாரே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனாலதான் நான் வந்து இல்லாட்டி நான் சேலத்துல பெரிய டாக்டரா போயிருக்கேன், வேலையே இருந்திருக்கேன். நான் நச்சுக்கோவெல்லாம் கட்டுறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணி வச்சேன். எங்க அண்ணன் ஒரு டாக்டர், நான் ஒரு டாக்டர், ரெண்டு பேரும் சேர்ந்து சேலத்துல வருது, ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரி சென்னையில இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, இருக்க வேண்டியதா போச்சு. சென்னை வந்து பெரிய நகரம், இதுல வந்து அந்த போட்டி போறதுல சொல்ல முடியும், ஆயிரக்கணக்கான போட்டி அதிகமா இருக்கு. சேலத்துக்கு போயிருந்தோம்னாக்கா அந்த அந்த நேரத்துல சேலத்துல 20 டாக்டர் 30 டாக்டர் தான் போயிருந்தா பெரிய டாக்டர் வந்து இருக்கலாம். அதே வந்து என்னுடைய அண்ணன் மகன் முடிச்சுட்டு போனா சேலத்துல நடிச்சுக்க ஓட்டிட்டு போனாங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நான் ஒரு பொறியியல் கல்லூரியில இருக்கிறேன், வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா வேலை முடிய படிப்பு முடிச்சாக்க எங்க வேலை, பேஸ்மெண்ட் இல்லை, தொழில்கள் புதுசா எதோ ஆரம்பிக்க முடியல, என்ன தொழில நடத்தினா நான் வேலைக்கு ஆகும்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற தொழில் நாளைக்கு இல்லை, பயமா இருக்குது. சினிமாவே எடுத்து ப்ரொஜெக்டர் இருந்தது,
ப்ரொஜெக்டர் போச்சு, டிஸ்க் வந்தது. டிஸ்க் வந்த உடனே ப்ரொஜெக்டர் போயிடுச்சு, லேபரேட்டரி போயிடுச்சு. ஜெமினி லேபரேட்டரி, வாகினி லேபரேட்டரி, ஃபில்ம் சென்டர் லேபரேட்டரி, அந்த லேபரேட்டரி வந்து உலகம் முழுவதும் இருக்கிற படங்களுக்கு வந்து லேபரேட்டரியாக இருந்து இன்னைக்கு லேபரேட்டரி போயிடுச்சு. ஃபில்ம் இண்டஸ்ட்ரி போயிடுச்சு, ஃபில்ம் தொழிற்சாலை எடுக்கிறதுக்கு ஃபில்ம் வேணும், அதை டெவலப் பண்ணுறதுக்கு லேபரேட்டரி எல்லாம் போயிடுச்சு. அப்படியே டிஜிட்டல் கேமரா வந்த உடனே அப்படியே பார்த்துட்டு எடுத்துட்டு இதை தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணி உடனே ரீஷூட் பண்ணிக்கிட்டோம். செட்டிங்ஸ் போட தேவையில்லாம போச்சு. டிஜிட்டல்ல செட்டிங்ஸ் மாதிரி வந்து பேக் டிராப்ல போட்டு இது பண்ணி பேக் ப்ரொஜெக்ஷன் வச்சு எதுவுமே அது இல்ல, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ப்ரொஜெக்டரை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆபரேட்டர் இருந்தா ஸ்மார்ட் போன் மட்டும் எல்லாம் போய் எல்லாம் போயிடுச்சு. அதனால அந்த தொழிற்சாலை எல்லாம் காலி, அந்த லேபரேட்டரி எல்லாம் காலி, அந்த பிலிம் ஊட்டியில இருக்கிற பிலிம் தொழிற்சாலை போச்சு, எல்லாம் போச்சு. எக்ஸ்ரே கூட வந்து டிஜிட்டல்ல வந்துருச்சு, எக்ஸ்ரே பிலிமும் இல்ல, இசிஜி பிலிம் இல்ல, எல்லாம் போச்சு. செல்போன் வந்ததுக்கு பிறகு எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம், உட்காந்து பெரிய லேண்ட்லைன் இன்னைக்கு யாரும் யூஸ் பண்றா கிடையாது. இவ்வளவு நேரம் கேமரா போயிடுச்சு, செல்போன்ல போட்டோ எடுத்துட்டு போயிடுறோம், மூவியே எடுத்துடுறோம். வேணுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னாக்க நாமளே வந்து செல்போன் எடுத்து ஆளாளுக்கு ஒரு பிக்சர் கேமராமேனோட அவன் தான் அப்படின்னு அந்த மாதிரி போயிடுச்சு. அதனால என்ன தொழில் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தப்பறம் மிச்சம் மீதியும் போயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதனாலதான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரி எல்லாம் இன்னைக்கு இல்லை. ஆன்லைன் வந்ததுக்கு பிறகு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அடிபட போகுது. வீட்டுக்குள்ளார வேலை செய்யறோம் போது கார் எதுக்கு நமக்கு தேவை, எல்லாமே வந்துருச்சு. சேவா கடைகள் போயிடுச்சு, இல்ல துணி கடைக்கு யார் போறா? இதில் போட்டோம்னாக்கா என்ன டிசைன்ல இந்த துணியெல்லாம் இருக்குது, என்ன டிசைன்ல ட்ரெஸ் அதுலேயே நம்ம ஃபோனில் போட்டு நான் ஆல்ட்ரேஷன்லாம் இதை பற்றி சொல்லிட்டோம்னா எல்லாம் பண்ணி குழந்தை வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜவுளி கடைக்கு போக வேண்டிய வேலை இல்லை முடிச்சு. ஹோட்டலுக்கு என்ன தேவைப்படுது? எல்லா வேலையுமே சுலபமாக ஸ்விக்கி இதை போடுறீங்க, ஜொமேட்டோவில் போடுறீங்க, சாப்பாடு ஊட்டுக்கூடாது, எதுக்கு ஹோட்டலுக்கு? எல்லாமே ஆன்லைனும் வீட்டுக்கு போகிறீங்க, எல்லாம் வெளியில் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் இன்னைக்கு வந்து மெட்ரோ ரயில் போடுறேன் அது போடுறேன் மாதிரி சிரிப்பாக இருக்கு. 5 வருஷம் கழிச்சு இதுக்கெல்லாம் தேவையெல்லாம் போகுது, வேலைக்கு போறதே வந்து ஆபீஸ் ஒர்க்கும் ஸ்கூலுக்கு போறது தான். பள்ளி படிப்பே வந்து உங்களுக்கு வீட்டுல வந்து டிவில வந்துருச்சு, ஆன்லைன்ல வந்துருச்சு இல்ல. உங்களுடைய ஒர்க்க போறா ஃபைல போறா உங்களுக்கு ஆன்லைன் அனுப்புறாங்க, நீங்க ஆன்லைன்ல எல்லாத்தையும் இது பண்ணி அங்க திருப்பி அமைச்சிடுறீங்க, ஆபீஸ் போக வேண்டிய வேலை இல்லை. இது ரெண்டு தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தது பேரு, அது ரெண்டு தானே உங்களுக்கு பீக் அவர்ங்கிறது அதுதானே. ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு போறதுக்கு வேலை இல்லைன்னா வண்டி இருக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்கு வேலை என்னன்னா கார் இருக்கு, வண்டி இருக்கு, வீட்டுல அதிகமா இருந்து சண்டே காலேஜே இருக்கு. ஓகே, எல்லாமே வந்துருச்சு சார், எல்லாம் வருது. அதனாலதான் ஐயோ இது வந்து இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து மனித இனத்தை அழிக்கிறது வேகமா. நிறைய விஷயங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க, உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி.